உன்னை மாத்திரம் சொல்லுவான் பாலிகமி பாலிகமி பாலிகமின். இந்த நாலு கொண்டாடி கட்டுறோம்ல அதை மாத்திரம் சொல்லுவான். உங்களை எத்தனை பேருக்கு இருக்கு? டே கட்டத்தான் செய்வோம் நாங்கள், அதெல்லாம் இல்லை இல்லைன்னு செப்ப கட்டுறதில்ல. எங்க அல்லாஹ் சொல்லிட்டா நாலு என்ன நாற்பதும் கட்டுவோம். ஏன்னா அல்லாஹ் இஸ் மோர் வாய்ஸ் தேன் அஸ். புரியுதா? இதை சொல்ற பாருங்க, இதை சொல்றவங்க யாரு? அவனோட மூசா நபிக்கு நாலு மனைவி இல்லையா? பைபிள் படி, பைபிள்ல வர்ற அத்தனை பேருக்கும் யாருக்கு நாலு மனைவி இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆள் எக்ஸப்ட் ஜோனா, ஈவன் யூனிஸ் ஹஸ் காட் மேரிட் இன் ஒன் பைபிள். சரி, இந்து மத கடவுளுக்கு நாலு மனைவி இல்லையா? யாருக்கு இல்ல? வேதத்துடையவன் ஒரு ரெண்டு பேர் தான், ஒன்னு இந்துவும் இன்னொருத்தும் கிறிஸ்தவனும் இன்னொன்னு முஸ்லீம்களும். நம்ம கிட்ட தான் வேதம்னு ஒன்னு இருக்குது, ஆதிகாலம் தொட்டு ஒரு ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியோட இருக்குது, வேற எவன்ட்டி இல்ல. அது மூணுக்கு ஒரு போட்டி விட்டு பாத்துக்கலாமே நாங்க நினைக்கிறது இல்ல. நாங்க என்ன நினைக்கிறோம்னா எங்க மார்க்கம் உயர்ந்த ஒன்றுங்கிறோம். நீங்க பேசாம இருந்தீங்கன்னா நாங்க ஒண்ணும் சொல்லியிருக்க மாட்டோம். உங்களது களங்கம் உள்ளது என்று நீங்கள் கதை கட்டி விட்டதால் தான் நாங்க உங்களை நோண்ட வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டோம். இது யாரையும் புண்படுத்த சொல்லவில்லை. ஐ ஹவ் நெவர் இன்சைட்டிங் தி ஆடியன்ஸ், எக்ஸைட்டிங் மை செல்ஃப் வித் எவிடென்ஷியல் ஃபேக்டர்ஸ். புரிகிறதா? பிரம்மனுக்கு மூணு மனைவி, ஒருத்தி பேர் சாவித்ரி, சரஸ்வதி, காயத்ரி. இதெல்லாம் அவன் கற்பழிச்ச பெண்கள் 10,000 பேர். விஷ்ணுவுக்கு மூன்று மனைவி, லட்சுமி, பூதேவி, நீலாதேவி. இது அல்லாமல் அவன் திருட்டுத்தனமாக நம்முடைய சிவபெருமானோட சேர்ந்து அவன் அடித்தது பல வகையில். சரி, தசரதனுக்கு 60,000 மனைவிகள் உட்பட நாலு பட்டத்தரசிகள், கோசலை, கைகை, சுமத்திரை. புரியுதா? அடுத்தது கண்ணன், இவனுக்கு ருக்மணி, சாம்பாவதி, காணிந்தி, மித்திரவிந்தை, சத்தியவதி, பத்திரை, லட்சுமணை, நப்பினை, சத்தியபாமா முதலிய 10 பெண்களோடு 10,000 வப்பாட்டிகள். அவன் நம்மளை பார்த்து உங்க நபிநாயகம் அஸ்தவர்லா காமவரி பிடிச்சவன் சொல்றான். அளவுக்கு அதிகமான மனைவிகளை வைத்திருந்த போது ஒரு கற்று திட்டத்தை இறக்கி வைத்தவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்மளை பார்த்து உங்க மார்க்கம் வாழால வளர்ந்ததுங்கிறான். யார் சொல்றான்? முருகன் கையில வேலு, அம்மன் கையில கூட சூழ், அம்மன் கையில கூட சூழ். 10 கைகள், ஒரு கை ரெண்டு கை இல்ல, ஆளுக்கு ஒரு 5-6 கை இருக்கும், அது ஆள் ஆளுக்கு ஆயுதம். இவன் நம்மளை பார்த்து சொல்றான், பிட் பாக்கெட்டுக்காரனுங்க, பிட் பாக்கெட் அடிச்சுட்டு அந்த ஓடுறான் ஓடுறான்ட்டு இவன் ஓடுவான். நீ சொல்றவனுக்கு உனக்கு என்ன ஸ்தானம் இருக்கு? எங்களுடைய திருக்குறான்ல சொல்லுது, உங்களுடைய மதம் இஸ்லாம், முஸ்லீம் உன்னுடைய பெயர், மதத்தின் பெயர் முஸ்லீம், உனக்கு அருளப்பட்ட வேதம் இஸ்லாம், திருக்குரான், அல் ஃபுர்கான் என்று சொல்லுது. உங்களுக்கு பைபிள் என்ற வார்த்தை இந்த பைபிளில் எங்குமே இல்லை. ஒண்ணு வேதம்னு, வேத இதிகாசங்கள்ல ரிக், யஜூர், சோமா, அதர்வனா போன்ற நான்கு வேதங்களையும் நான் சான்ஸ்கிரிட்ல படிச்சு பழனி காலேஜ்ல டிகிரி வாங்கினவன் நான். உங்க வேதங்கள்ல எங்கேயாவது உன் மதத்தின் பெயர் இந்து, நீ இப்படி இப்படித்தான் நடக்கணும் இருக்கா? எங்கேயுமே கிடையாது. அப்புறம் ஏன் அந்த பேரை வச்சுக்கிற நீ? எங்களை பார்த்து நீங்க முஸ்லீம்களா உங்க மதம் புல்லொட்டுறான்னு கேக்குறிய. எங்களுக்கு ஒரு பேர் இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு மார்க்கத்துல எங்க குரான்ல சொல்லி இருக்கு. உங்களுடைய வேத புத்தகங்களில் இந்த கூற்றுகள் இருக்குதா? இல்ல. நீ சொல்லிக்கிட்டு தெரியல, மக்களை ஏச்சுக்கிட்டு இருக்கிற அந்த மக்கள் பாவம் கடவுள் நம்பிக்கையில வந்து உங்ககிட்ட எக்ஸ்பிளாய்ட் ஆயிட்டு இருக்கிறான்.